வணக்கம் நண்பர்களே. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் ஒரு முக்கியமான விவாத களத்திற்கு வித்திட்டு இருக்கிறார். காரணம், கம்பராமாயணமும் மகாபாரதமும் இதுவரைக்கும் கட்டுக்கதை அப்படின்னு சொல்லி கூச்சலிட்டு குழப்பமிட்டு மக்களை குழப்பக்கூடிய வகையில் காலங்காலமாக மக்கள் பின்பற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் கிண்டலுக்கும் கேலிக்கும் உள்ளாக்கின ஒரு நபர் இப்போ புதுசாக அதை ஒரு குப்பை அப்படின்னு சொல்லியிருக்கார். இதிகாசங்கள் இல்லை, வரலாறு. அப்படிப்பட்ட ஒரு வரலாறை குப்பைன்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தா? மக்களை படிக்கலை, நீங்கள் அதை படிச்சிருந்தீங்கன்னா அது கட்டுக்கதைங்கிறது தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா வரலாற்று ஆய்வாளர்கள் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் படிக்கலையா மிஸ்டர் திருமாவளவன்? இந்த கேள்வியை கேட்க வேண்டியது இருக்குல்ல. ஸோ கம்பராமாயணமும் மகாபாரதமும் குப்பைன்னு திருமாவளவன் ஏன் சொன்னார்? கம்பராமாயணமும் மகாபாரதமும் குப்பை இல்லைன்னு நம்ம ஏன் சொல்ல போகிறோம்? இதைத்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேஜ். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் புதுச்சேரியில் நடந்த ஒரு கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கத்துக்கு கூட்டாட்சி கோட்பாடும் நாடாளுமன்ற ஜனநாயகமும் அப்படிங்கிற தலைப்பு வச்சு அதை நடத்தியிருக்காங்க. எனக்கு தொல் திருமாவளவன் அண்ணன் வந்து ரொம்ப நல்ல பழக்கம் அப்படிங்கிற அடிப்படையில் எனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி தொண்டர்களுக்கு அடிக்கடி கட்டளை இடுவார், இந்த மாதிரி கூட்டங்கள் அடிக்கடி கூட்டுங்க, கருத்தரங்கங்கள் பண்ணுங்க, அப்போ தான் மக்களை வந்து எளிமையாக போய் சந்திக்க முடியும், நம்முடைய கருத்துக்களை பரப்ப முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் பதிவு பண்ணி நான் கேட்டிருக்கேன். ஏகப்பட்ட எலெக்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேசக்கூடிய நபர் ஆனால் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய நபர் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தையும் நான் அவர் முன்னாடியே வச்சுருக்கேன். அதன் அடிப்படையில் ஒரு உரிமையாக இந்த வீடியோ பதிவை நான் பதிவிடுறேன். எதுக்காக அப்படின்னா, கம்பராமாயணமும் மகாபாரதமும் கட்டுக்கதைன்னு இவ்வளவு காலம் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அதை மக்கள் கேட்டுகிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, சனாதனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்தீங்க, அப்பையும் மக்கள் அதை கேட்டுட்டு இருந்தாங்க. அது வாக்கு வங்கியாக மாறுச்சு, ஆதரித்தாங்க. இவங்க நமக்காக தான் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான குரல் வந்து மக்கள் மத்தியில் எழுந்தது. அம்பேத்கர் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து தூக்கி பிடிச்சிங்க, மிக்க மகிழ்ச்சி. இந்திய ஜனநாயகமும் இந்திய அரசியல் சாசனமும் வந்து மிகப்பெரிய அளவில் நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பயணப்படக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆனால் இந்த மண்ணுக்கு சொந்தமானது, இந்த தமிழ் மண்ணுக்கு சொந்தமானது, நம்முடைய இந்திய மண்ணுக்கு சொந்தமான இதிகாசங்களையும் நம்முடைய வரலாறையும் கட்டுக்கதைன்னு சொல்கிறதோட உங்களோட கருத்தை நிப்பாட்டியிருக்கலாம். ஆனால் மகாபாரதமும் ராமாயணமும் குப்பைன்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா? நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகக்கூடிய இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை நீங்கள் பதிவு பண்ணுறதுக்கான தேவை என்ன? அப்போது வாக்கு வங்கிக்காக இந்த விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணுறீங்களா அப்படிங்கிற கேள்வியை எழுப்ப வேண்டியது இருக்குது. சரி, மக்கள் எதுனாலும் இந்த சனாதனம் அப்படிங்கிற விஷயத்தை எப்பயுமே எதிர்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? அதை தாண்டி உண்மை என்னன்னு மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? நீங்கள் ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணுறீங்க. பகுத்தறிவு மூலமாக மக்கள் சிந்திக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ராமாயணத்தையும் மகாபாரதம் அப்படிங்கிற புராண இதிகாசத்தை நான் குப்பைன்னு சொல்கிறேன். இந்த குப்பையை தான் மக்களோட மூடையில் போய் திணிக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணியிருக்கீங்க. யாரை சொல்கிறீங்க நீங்கள்? பாஜக ஆர்எஸ்எஸ் குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் கடுமையான விமர்சனங்கிறது தான் செய்தி. இதில் நான் கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, பகுத்தறிவு மூலமாக மக்கள் சிந்திக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை நீங்கள் குப்பைன்னு வந்து நீங்கள் பதிவு பண்ணுறீங்க, இதை இன்னொருத்தவங்க திணிக்கிறாங்கங்கிறீங்க. பகுத்தறிவு மூலியமாக சிந்திச்சு மக்கள் வரலாறை படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அது சரியாக தப்பாங்கிறத டிசிஷனை வந்து மக்களே எடுப்பாங்களே. அப்போது நம்ம பகுத்தறிவு மூலியமா சிந்திப்போமா? ராமாயணமும் மகாபாரதமும் கட்டுக்கதையா? ராமாயணமும் மகாபாரதமும் குப்பையா? அப்போ வரலாறு ரீதியா ராமாயணமும் மகாபாரதமும் நடந்திருக்கா அப்படிங்கிற கேள்வியை எழுப்ப வேண்டியது இருக்குல்ல. அப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிற கேள்வியை நோக்கி நம்ம பயணப்பட வேண்டிய தேவை இருக்குல்ல. மகாபாரதத்துல கர்ணன் ஒரு கேரக்டர், ஏன் இன்னைக்கு தேதிக்கு கர்ணனோட பேரை வச்சு படம் எடுக்கணும்? கர்ணன் அப்படிங்கிற ஒருத்தன் அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா சாதி ரீதியாக இந்த சமூகம் கட்டுண்டு கிடக்கு அப்படின்னு தன்னுடைய திறமையை, இந்த சாதியில் நான் பிறந்ததுனால நான் இந்த திறமையை நிரூபிக்க முடியாதான்னு சொல்லி குரல் கொடுத்தானே, அப்போ அந்த வரலாறை பொய்யுங்கிறீங்களா?
கர்ணன் அப்படிங்கிற ஒரு மாவீரன் ஒரு தேரோட்டியோட மகனாக இருக்கக்கூடாதா? அப்போ அது கட்டுக்கதையா, அது குப்பையா? கர்ணன்கிற மாவீரன் கொடை வள்ளலா வாழ்ந்தவன், அப்படிப்பட்டவன் வந்து இந்த மண்ணுக்கு சொந்தமானவன், அப்போ அவனை வந்து நீங்க ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் தத்து கொடுப்பீங்களா? கடைசி வரைக்கும் இந்த தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எழுத்துக்கள் இல்லை, அந்த எழுத்துக்கள் இல்லை, இது எங்களோடது இல்லை, இந்த எழுத்துக்கள் தமிழ் மொழி எழுத்துக்கள் இல்லை, இது வடமொழி எழுத்துன்னு எப்படி நம்மளுடைய எழுத்துக்கள் எல்லாம் தாரவாத்து கொடுக்குறோமோ, அதே மாதிரி இந்த மண்ணுக்கு சொந்தமான கர்ணனையும் இந்த மண்ணுக்கு சொந்தமான ராவணனையும் ராமனையும் எவ்வளவு காலத்துக்கு வடக்குல இருக்கக்கூடிய மக்களுக்கு தாரவாத்து கொடுக்கறதுக்கு திட்டமிட்டு இருக்கீங்க? அப்போ உங்களுக்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய வரலாறை அடுத்தவங்களுக்கு தாரவார்க்கிறதுல உங்களுக்கு என்ன பெருமை இருக்கு? ஏன் பெருமையை தொலைக்கிறீங்கிற கேள்வி எங்க எழுப்ப வேண்டிய தேவை இருக்குல்ல? சரி, ராமாயணமும் மகாபாரதமும் நீங்க குப்பைன்னு சொல்றீங்க, நான் அதை பெருமைன்னு சொல்றேன். காரணம் என்ன அப்படின்னா, மகாபாரதம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க கட்டுக்கதைன்னு சொல்றீங்கல்ல, மகாபாரதம் நடந்திருக்குங்கிறத உண்மை நிரூபிச்சிருக்கு இந்தியன் கவர்மெண்ட். இந்திய தேசிய கடல் ஆராய்ச்சி கழகம் வந்து 1983 வரைக்கும் ஆய்வு நடத்தது கடல் ஆராய்ச்சி, அகழ்வாராய்ச்சி பெரிய அளவில் நடந்தது. எஸ் ஆர் ராவ் பெரிய அளவிலான கடல் ஆராய்ச்சியாளர், அவர் தலைமையில 7 காலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அகழ்வாராய்ச்சி நடந்தது. கடலுக்கு அடியில 70 ஆழத்துல இன்னமும் துவாரகா சிட்டின்னு ஒண்ணு இருந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. The Last City of Dwaraka அப்படின்னு எஸ் ஆர் ராவ் எழுதின புத்தகம் பெரிய அளவிலான ஒரு வரலாற்று புதையலா இருக்கு. அந்த 70 ஆழத்துக்கு கீழே இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா மணர் திட்டுக்கள், அது மட்டும் இல்லாம சிங்கம் போன்ற அமைப்புகள் எல்லாம் வந்து போட்டோ எடுத்து நெட்ல கொடுத்துருக்காங்க. அதை இந்தியன் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்கு, அது வரலாறு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. துவாரகாங்கிற சிட்டி இருந்தது உண்மை நிரூபிச்சிருக்காங்க. அப்போ எதை வச்சு நீங்க அதை கட்டுக்கதை குப்பைன்னு சொல்றீங்க? அது வடக்குல நடந்ததுனாலயா? அப்ப அன்னைக்கு இருந்த நிலப்பரப்ப பகுத்தறிவு மூலியமா பகுத்தறிவுன்னு பேசுறீங்களே, அப்ப அந்த பகுத்தறிவுக்குரிய விஷயத்த ஏன் நீங்க சிந்திக்க கூடாது? அப்ப வடக்குல அன்னைக்கு இருந்த நிலப்பரப்பு எப்படிப்பட்டதா இருந்தது? அன்னைக்கு இருந்த நிலப்பரப்பு எல்லைகள் எவ்வளவு பெருதா இருந்தது? இன்னைக்கு தானே தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்கு. அன்னைக்கு தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் கேரளா எல்லாமே ஒன்றா தானே இருந்தது நிலப்பரப்பு. அதுக்கு பேர் தானே வந்து ஒட்டு மொத்தமாக சேர்ந்து 7000 தொலைவுக்கு வந்து இருக்கக்கூடிய மொத்த கண்டத்தையும் சேர்த்து தானே இளமுறியா கண்டம்னு சொன்னாங்க. இந்த வரலாறுலாம் நீங்கள் படிக்கணும்ல. அப்போ உங்களுடைய தொண்டர்களுக்கு இந்த வரலாறு பூரா நம்மளோடது இல்லை அப்படின்னு நீங்கள் அதை விளக்கி வைக்கிறது எப்படி பகுத்தறிவாக இருக்க முடியும்? இந்த கேள்வியை சொல்ல வேண்டியது இருக்குல்ல. அப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்றது யாரு? The Last Land of Dwaraka அப்படிங்கிற புத்தகம் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க படிச்சிருப்பீங்கல்ல. அப்போ உங்க தொண்டர்களுக்கு அதை பத்தி சொல்லியிருக்கீங்களா? இல்லையே. ஏன் அந்த தொண்டர்கள் பகுத்தறிவாளியா இருக்கக்கூடாது? அந்த தொண்டர்கள் பகுத்து ஆராய்ஞ்சிடக்கூடாது? அந்த தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் படிச்சு அவங்க சாமி கும்பிட்டுறக்கூடாது? அப்போ இந்த மண்ணில தான் பெரியார் பிறந்திருக்காரு. பெரியாரை மதிக்கக்கூடிய அதே நபர்கள் தான் இங்கே கோயிலுக்கு போய் சாமியும் கும்பிட்றாங்க. இந்த மக்களுக்கு எது சரி எது தப்பு அப்படிங்கிறத பிரித்து பார்க்கக்கூடிய அறிவை பெரியார் கொடுத்துருக்காரு. அப்போது அதே விஷயத்தை தான் சட்ட ரீதியாக அம்பேத்கரும் கொடுத்துருக்காரு. ஆனால் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு ஒரு நல்ல தலைவராக நீங்கள் என்ன செய்யணும்? இந்த மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை போதிச்சுட்டு போகணும்ல. அதை விட்டுட்டு நம்முடைய இதிகாசங்களையும் நம்முடைய பாரம்பரியத்தையும் நம்முடைய கலாச்சார பெருமையாக இருக்கக்கூடிய மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும், அது வடக்கத்தியர்களுக்கு சொந்தமானது, அது ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் சொந்தமானது, நீங்களே வந்து நம்முடைய வரலாறை அடுத்தவங்களுக்கு தாரவாத்து கொடுக்கறதுங்கிறது எப்படி சரியா இருக்கும்? நல்லா என்னுடைய புரிதல் அடிப்படையில் மிஸ்டர் திருமாவளவன் அவர்களுக்கு நல்லா தெரியும் மகாபாரதம் அப்படிங்கிறது நடந்தது உண்மை அப்படின்னு. ஆனால் அதை ஏன் உங்கள் தொண்டர்களுக்கு நீங்கள் மறைக்கிறீங்க? வரலாறை ஏன் படிக்க விடாமல் தடுக்கிறீங்க? இந்த கேள்வியை தான் எழுப்ப வேண்டியது இருக்கு. ரெண்டாவது, அணு ஆயுத போர், பிரம்மாஸ்திரம் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே மகாபாரத காலத்தில் நடந்தது அப்படிங்கிறத ஜப்பானில் வந்து அணு ஆயுத போர் நடந்தப்போ வந்து ஹிரோஷிமாலையும் நாகசாகையிலையும் பெரிய அளவில் பாம் அடித்தப்போ வந்து உணர முடிஞ்சது மக்களால். அப்போ இப்படி ஒரு பிரம்மாஸ்திரம்ங்கிறது ஒன்று உண்மை, அது வந்து செடி கொடிகள்லாம் ஓட்டலாக ஒட்டுமொத்தமாக அழிச்சிடும் அப்படிங்கிறத அறிவியல் அறிஞர்களே ஒத்துக்கிட்டாங்க. எங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்டே ஒத்துக்கிட்டாங்க.
அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் வந்து மகாபாரதமும் ராமாயணமும் நடந்தது, அதை சித்திரங்கள் தான் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடியே மன்னர் காலத்தில் ஏன் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் தூக்கி பிடிக்கணும்? இந்த மாதிரி பகுத்தறிவாக என்னைக்காவது யோசிச்சிருக்கு? நம்முடைய கோயில்களில் நம்முடைய வரலாறும் பாரம்பரியமும் தானே வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஒரு கட்டுக்கதை எப்படி வரைஞ்சி வச்சுருப்பாங்க? சைக்கிள் ஓட்டுற மாதிரி வந்து ஒரு சிற்பம் இருக்குது, குழந்தை பெற்றுக்கிற மாதிரி ஒரு சிற்பம் இருக்குது கோயிலில், ஏழு பருவத்து பெண்கள் இருக்கிற மாதிரியான சிற்பம் இருக்குது, ராமாயணமும் மகாபாரதமும் உள்ளிட்ட பல்வேறு சிற்பங்கள் வந்து நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய 40,000-க்கும் மேற்பட்ட கோயிலில் இருக்கக்கூடிய பழங்கால கோயில்கள் எல்லாத்துலேயும் இருக்குது. அது எல்லாமே நம்மளோடதுன்னு சொல்லித்தராமல் அதை பூரா வடக்கத்தியர்களுடையது, அது பூரா சனாதன தர்மம், அது பூரா பாஜகவுக்கு சொந்தமானது, அது பூரா ஆர்எஸ்எஸ்க்கு சொந்தமானதுன்னு, உங்களுடைய அரசியல் எதிரியா இருக்கக்கூடிய அவங்களுக்கு சொந்தமானதுன்னு, இந்த மண்ணுக்கு சொந்தமான வரலாறை தாரவாத்து கொடுக்கக்கூடிய உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தா? மிஸ்டர் திருமாவளவன், நீங்க பகுத்தறிவோட சிந்திக்கக்கூடிய ஆளுங்கிறதுனாலதான் இந்த கேள்வியை நம்ம முன்னிலைப்படுத்த வேண்டியது இருக்கு. உங்களுடைய தொண்டர்களுக்கு, அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நீங்க நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. ராமாயணத்தை எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ராவணன், அந்த பக்கம் பார்த்தா ராமன். ராமனை தமிழ்னு ஒத்துக்கிட்டாங்க. ராமனையும் இன்னும் கொஞ்ச காலம் கழிச்சு அவனும் தமிழ் தான் பேசினா, அவனும் தமிழன் தான் அப்படிங்கிறத இந்த மக்கள் ஏற்றுப்பாங்க. நீங்க எல்லாத்தையும் தூக்கி வடக்கத்தியர்களுக்கு தூக்கி கொடுக்கக்கூடிய உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது? ரெண்டாவது, ராமாயணம் நடந்திருக்குங்கிற உண்மை வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சேது பாலம் மூலியமா உண்மைங்கிறது தெரிய வருது. ராமேஸ்வரத்தில் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா மிதக்கக்கூடிய கற்கள் கிடைக்குது. ராமர் பாலம் இருந்தது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டிஸ்கவரி சேனல், அதோட சயின்ஸ் சேனல் அப்படிங்கிறது, நாசா எடுத்த புகைப்படம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் பாலம் வந்து இயற்கையாக உருவானது கிடையாது, அது செயற்கையாக கட்டின பாலம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்போது 5000-6000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாலத்தை கட்டினவங்க வந்து அதுக்கப்புறம் மணல் திட்டுகள் ஃபார்ம் ஆயிருக்கு, ஆனால் அந்த பாலம் இருந்தது உண்மைதான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்கல்ல. அப்போது இந்த அறிவியல் ரீதியான உண்மையை உங்களுடைய தொண்டர்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? அதை விட்டுட்டு இவங்கெல்லாம் நம்முடைய எதிரிகள், அவங்களுடைய வரலாறுலாம் நம்ம தெரிஞ்சுக்கூடாது, நம்முடைய வரலாறு வந்து அவங்களுக்கு நான் தாரவாத்து கொடுத்துட்டேன், கேட்டால் என்ன அப்படின்னா அது சனாதனம் ஆயிடுச்சு, அதனால் நான் அதை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்றது எந்த வகையில் சரியா இருக்கும்? சரி, நீங்கள் கட்டுக்கதைன்னு சொல்லி நிப்பாட்டுறதோட கூட ஒரு இது பண்ணிக்கலாம், அதை குப்பைன்னு சொல்லும் போது வந்து அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக உங்களுடைய அரசியல் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மக்கள் மத்தியில் திணிக்கணுங்கிறதுக்காக ஒரு வரலாற்றை மறைக்க நினைக்கிறது, நம்முடைய வரலாற்றை அடுத்தவங்களுக்கு தாரவாத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறது எப்படி சரியா இருக்க முடியும் மிஸ்டர் திருமாவளவன்? உழைக்கிற மக்களை ஏற்று பிழைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்கீங்க, சரி, அது உங்களுடைய கொள்கை. அதுக்கப்புறம் பகுத்தறிவு மூலியமா மக்களை சிந்திக்க விடாம தடுக்கிறாங்கிறீங்க. பகுத்தறிவு மூலியமா மக்களை சிந்திக்க விடாம தடுக்கிறது யாரு? நீங்களா? அவங்களா? அப்போ உங்க தொண்டர்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்? ராமாயணம் மகாபாரதம் இருக்கு, அது பொய்யின் நிரூபிக்கிறதுக்கான சான்றுகளை கொண்டு வாடா, அதை படிச்சு தேடி எடுத்துட்டு வாடா நீங்க சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு ராமாயணமும் மகாபாரதமும் கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையாவே நீங்க கடைசி வரைக்கும் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அது கதையா இல்ல வரலாறாங்கிறத உங்க தொண்டர்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க? வரலாறா வந்து பாத்தீங்கன்னா கம்பராமாயணத்தை எழுதின கம்பர் வந்து பாத்தீங்கன்னா அதை இதிகாசம் சொல்லல, அதை ஒரு வரலாறுன்னு சொல்லியிருக்காரு. கதைக்கும் காதைக்கும் வித்தியாசம் இருக்குது, அதே மாதிரி கட்டுக்கதைக்கும் வரலாறுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர் கம்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது ஒரு வரலாறுன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நடந்ததெல்லாம் வரலாறுன்னு பதிவு பண்ணுவாங்க. அந்த வகையில் கம்பராமாயணமும் மகாபாரதமும் நம்முடைய வரலாறு, அதை ஏன் இன்னொருத்தவங்களுக்கு தாரவாத்து கொடுக்குறதுலையே குறியாக இருக்கீங்க? குறிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அரிச்சுவடி கூட அவன் படிச்சிருக்க மாட்டான், ஆனால் அவனுக்கு ராமன் லட்சுமணனோட கதவை தெரியும். எது அவன் படிச்சிருக்க மாட்டான், ஆனால் அவனுக்கு ராமன் லட்சுமணனோட கதை தெரியும் அப்படின்னு. ஆமாம், அந்த காலத்தில் ஓலைச்சுவடியில் எல்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. ஓலைச்சுவடியில் எழுதி வச்சதை தாண்டி பாட்டி சொன்ன கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பாரம்பரியத்தையும் நம்முடைய பெருமையும் கதைகளாக வந்து பார்த்திங்கன்னா சாயங்கால நேரத்தில் வந்து உட்காந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 1890s சார்ந்த கிட்ஸாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 70s தாண்டி வாழ்ந்துருக்கீங்க. அப்போது சாயங்கால நேரத்தில் பாட்டி சொன்ன கதைகளை கேட்டு வளர்ந்த சமூகங்கள்லாம் இங்கே இருக்குது. அப்போது அதை கதையாக வந்து காது வழியாக சொல்லி கொடுக்குறதுல என்ன தப்பு இருக்குது? அப்போது அதனுடைய அரிச்சுவடி கூட தெரிஞ்சிருக்க மாட்டான், பள்ளிக்கூடம் பக்கம் கூட போயிருக்க மாட்டான் அப்படின்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லாரும் பள்ளிக்கூடம் போக தான் செய்கிறாங்க.
இன்னைக்கு நமக்கு மறுக்கப்பட்ட நீதி அநீதி தான். ஆனால் அதுக்கப்புறம் அம்பேத்கரும் பெரியார் வந்து எல்லா விஷயத்தையும் மீட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நம்முடைய வரலாறா அவங்க நம்முடைய வரலாறு பக்கம் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கை வைக்கல. நீங்கள் நம்முடைய வரலாறா அடுத்தவங்களுக்கு தாரவாத்து கொடுக்குற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இது தப்புங்கிற புரிதலை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தணும். ரெண்டாவது, மகாபாரதமும் ராமாயணமும் நம்முடைய வரலாறு. அதை நீங்கள் ஆரியர்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும் பாஜகவுக்கும் இந்த பக்கம் இருக்கிற ஆர்எஸ்எஸ்க்கும் தாரவாத்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த நினப்பு இருக்குல்ல, அந்த மூளைக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன வியாதி இருக்குது. அந்த வியாதியிலிருந்து வெளியில் வாங்க. அதுக்கான மருத்துவ சிகிச்சை தான் இங்கே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இந்த சிகிச்சையை நீங்கள் ஏற்றுப்பீங்களா ஏற்றுக்க மாட்டீங்களான்னு தெரில. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து இதுக்கு பெரிய அளவில் எதிர்வினை ஆற்றுவாங்களாம் கூட எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய தலைவர் சொன்ன அதே வார்த்தையை மறுபடியும் ஒரு தடவை சிந்திச்சு பாருங்க. பகுத்தறிவு மூலியமா உங்களை யோசிக்க விட மாட்டாங்க அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதே பகுத்தறிவை வச்சு நான் கேள்வி கேட்குறேன். பகுத்து ஆராயிறதுக்கு பெரிதான பகுத்தறிவு. அப்போ நீ அதை படிச்சு அதை வரலாறு உண்மையா இல்லையா அப்படிங்கிறத அதை கண்டுபிடிச்சாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய கடமை இருக்குல்ல. புத்தகங்கள் சொல்லி கொடுக்காதது நம்ம புதுசா கத்துக்க போறோம். வரலாறுல அதை போய் ஒருத்தர் 7 வருஷம் ஆய்வு பண்ணியிருக்காங்களே, அப்போ அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டை நம்ம மதிக்காமல் இருக்க முடியுமா? கீழடிங்கிற ஒன்று வந்து இன்றைக்கி பூமி கடியில் அவ்வளோ தூரம் தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது இருக்கிறவங்க பூரா தமிழர்கள் தான் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை பூரா வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்கு கீழே இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அது எல்லாம் வந்து சான்ஸ்கிரிட்டு, அது எல்லாம் வந்து ஆரியம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம தாராவாத்து கொடுத்துட்டு இருக்கோம். அது நம்ம பசங்களோடது, நம்ம முன்னாடி நமக்கு முன்னாடி வாழ்ந்த தாத்தா பாட்டியோடது, ஏன் தாத்தா பாட்டியோடதுன்னு தானே பெருமை பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போது அதே மாதிரி இந்த மண்ணுக்கு அடியிலையும் கடலுக்கு அடியிலையும் மூழ்கி கடந்துக்கிட்டு இருக்கே நம்முடைய பழைய வரலாறு, அது எல்லாத்தையும் இன்னைக்கு சனாதனங்கிற பேரில் ஆர்எஸ்எஸ் கையில் தூக்கி கொடுக்குறாங்களே தொல் திருமாவளவன் உள்ளிட்ட முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள். அதில் பகுத்தறிவே இல்லாதவங்க தான் இப்படிலாம் சிந்திப்பாங்கன்னு வேற சொல்கிறீங்களே, இது எவ்வளோ பெரிய பொய் புகட்டு. உங்களோட ஓட்டு வங்கிக்காக மக்களை ஏமாத்த வேண்டாம், மக்களை பகுத்து ஆராய சொல்லுங்கள். அதே நேரத்தில் வரலாறு எது நம்மளோடது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். மகாபாரதமும் ராமாயணமும் நம்முடைய வரலாறு தான், நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய கலாச்சாரம் தான். அதையும் அடுத்தவங்களுக்கு தாரவாத்து கொடுக்குறீங்க. அதனால் ஓட்டு வங்கிக்காகவும் புதித புதிதாக நீங்கள் கண்டுபிடிச்சி உங்களுடைய வயிறு விளைக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காகவும் தொண்டர்களை காயப்படுத்தாதீங்க, தொண்டர்களை சிந்திக்க விடாமல் தடுக்காதீங்க. அவங்க படிக்கட்டும், அவங்க படித்து பார்த்து அவங்க முடிவெடுக்கட்டும். இடையில குறுக்க நிற்க நம்ம யார்? ஏன்னா எதுக்கு இதை பதிவு பண்ணுறேன் அப்படின்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது, அவ்வளோதான். நன்றி.